ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியில் சுரேஷ் ரெய்னா இடம் பிடிக்காமல் போனதுக்கு முக்கியமான காரணமே தோனி தான். தோனியால தான் தற்போது ரெய்னாவோட கிரிக்கெட் வாழ்க்கையை கேள்விக்குறியாகிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அது பற்றின முழுமையான விபரத்தை பார்ப்போம். இந்திய அணியில் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் ஒரு நட்சத்திர ஆல்ரவுண்டராக இருந்து மிடில் ஆர்டரில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக விளங்கினவர் தான் சுரேஷ் ரெய்னா. சுரேஷ் ரெய்னா இவராச்சு இவங்களோட பங்களிப்பு இந்திய அணிக்கு இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்திய அணியில மிடில் ஆர்டர் பிரச்சனையே இருந்தது கிடையாது. அதன் பிறகு இவங்க இரண்டு பேரும் அணில இருந்து ஓரம் கட்டப்பட்டதுக்கு அப்புறம் இந்திய அணியில மிடில் ஆர்டர் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த உலகக்கோப்பையில இந்திய அணி அரையிறுதியில தோல்வியை தழுவினதுக்கு கூட அதுவே ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுகிறது. பல பேர் வந்து பிசிசிஐ மீது குற்றச்சாட்டு வச்சாங்க. அனுபவ வீரர்களை மிடில் ஆர்டர் காலத்துல இறக்காம விட்டதுதான் இந்திய அணிக்கு தோல்விக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு அவங்க சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இந்த வெஸ்ட் இண்டீஸ் தொடருக்கு எதிரான இந்திய அணியில T20 போட்டியில அல்லது ஒரு நாள் போட்டிகள்ல சுரேஷ் ரெய்னா தேர்வு செய்யப்படுவாரு அப்படின்ற தகவல் வந்து அடிபட்டுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, சீனியர் வீரர்களான யுவராஜ் சிங், அம்பத்தி ராயுடு போன்ற வீரர்களுக்கு அணியில வாய்ப்பு வழங்காத காரணத்தினால ஓய்வு அறிவிச்சுட்டாங்க. அதனால சுரேஷ் ரெய்னாவுக்கு கண்டிப்பா வாய்ப்பு வழங்கணும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பிசிசிஐ அவரை அணியில எடுப்பதற்காக சில ஆலோசனைகளையும் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. ஆனா மகேந்திர சிங் தோனி இந்த 2 மாதங்கள் பெற்று ராணுவத்துல பணிபுரிய போறேன் அப்படின்னு இந்திய அணியின் தேர்வுக்குழு தலைவர் MSK பிரசாத் அவர்களிடம் தகவல் தெரிவித்து விட்டு இந்திய அணிக்கு இதுதான் சரியான தருணம், தற்போது இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இந்திய அணியை மேலும் உறுதியாக்கணும், அதுதான் இந்திய அணியோட கிரிக்கெட்டிற்கு எதிர்காலத்துல பெரிய வழிவகை செய்யும் அப்படின்னு மகேந்திர சிங் தோனி அறிவுரை கொடுத்தாங்களாம். அதன் காரணத்தினால தற்போது சுரேஷ் ரெய்னாவை இந்திய அணிக்கு தேர்வு செய்யாம பல இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்களாம். அது மட்டுமல்லாது சுரேஷ் ரெய்னா தொடர்ந்து உள்ளூர் போட்டிகள் மற்றும் நடந்து முடிந்த IPL தொடர் போட்டிகளையும் ஒரு சிறப்பான ஃபார்ம்ல இல்ல. அதே போல அவருடைய உடற்தகுதி பிரச்சனையும் பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு. அதன் காரணத்தினால தற்போது சுரேஷ் ரெய்னாவை இந்திய அணிக்கு தேர்வு செய்யாம இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கதா தகவல் வெளிவந்திருக்கு. இதனால தற்போது சுரேஷ் ரெய்னாவோட ரசிகர்கள் எல்லாருமே மகேந்திர சிங் தோனி இருக்கிற காரணத்தினாலதான் தற்போது சுரேஷ் ரெய்னாவுக்கு இந்திய அணியில இடம் கிடைக்கல, அவர் மட்டும் தேர்வு குழு கிட்ட சுரேஷ் ரெய்னாவை எடுக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் டீம்ல விளையாண்டு இருப்பாரு அப்படின்னு அவங்களோட குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.